வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் பிரம்மச்சரிய சேலஞ்சில் 61வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. பல சகோதரர்கள் அபரிமிதமான கேள்விகளை வரிசையாக கேட்டே இருக்கீங்க. சரி, இன்றைக்கும் கொஞ்சம் டெப்த்தாக போயிடலாம். அப்புறம் நான் சகோதரர்களிடம் நேற்று முந்தானேத்து எல்லாம் அறிவித்த மாதிரி பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதாவது நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுறோம், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுது, 1 மணி நேரத்துக்கு மேலேயும் ஆகும். ஆனால் நம்ம வேக வேகமாக 20 நிமிஷத்துக்குள்ளே, 50 நிமிஷத்துக்குள்ளே, 40 நிமிஷத்துக்குள்ளேயும் அந்த ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ரொம்ப காலதாமதம் ஆகிட்டுருக்கு. ஆகவே வீடியோ யூடியூப்பில் கம்பல்சரி நம்ம எப்பவும் போடுவோம். அதே போல் சில சகோதரர்கள் வந்து 5-5 நிமிஷம் வீடியோவாக போடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக செலிபசி ஹைலைட்ஸ்னு ஒரு சேனல் போட்டிருந்தோம். புத்தக வேலை நடக்கிறதுனால அதில் கவனிக்க முடியலைங்க. ஆனால் மற்ற சகோதரர்கள் யாரேனும் நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணி அவர்களுடைய சேனலில் போட்டு அவங்க வந்து கொஞ்சம் க்ரோ அப் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்லி கூட கேட்டிருந்தோம். நிறைய சகோதரர்கள் அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்போ ப்ராப்பராக அது சக்ஸஸ் ஆகலைன்னா செலிபசி ஹைலைட்ஸ் சேனல்லே நம்ம வேறு யாராச்சும் சகோதரர் மூலமாக அதை மெயின்டைன் பண்ண சொல்லிடலாம். அப்புறம் பாட்காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க. அதாவது உண்மையில சொல்லணும்னாங்க, பாட்காஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு 5 to 10 days முன்னாடி வரைக்கும் எனக்குமே ஒரு ஐடியா இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸில் சகோதரர்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல எல்லாம் ஆட் பண்ணுங்கண்ணா, ஆடியோ ஃபைல்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமே கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம இதுவரை கிட்டத்தட்ட 5 சீசன் பேசியிருக்கோம். இதாவது 4 சீசன் வச்சுக்கலாம்னு வைங்களேன், 4 முடிஞ்சு இப்போ 5வது. என்னன்னு கேட்டால் 48 நாள் சேலஞ்சு முதல் ஆரம்பித்தோம், அடுத்து 90 நாள் சேலஞ்சு அடுத்ததுங்க, அடுத்தது திரும்பவும் 48 நாள் சேலஞ்சு சித்தர்கள் பாடல்களோடு ஆரம்பித்து கொண்டு வந்தோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 90 நாள் சேலஞ்சு அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து தினம் தினம் சேலஞ்சுன்ட்டு இப்போ 60 நாள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ 5வது சீசனில் போயிட்டுருக்கோம். அதாவது ஆடியோ ஃபைல் மட்டும் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ரேடியோ மாதிரிங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பாட்டிஃபைலையோ ஏதாச்சும் ஒரு ஆப்பில் வந்து டவுன்லோட் போட்டு விட்டுட்டு நம்ம குளிக்கையில் நடக்கையில் என்ன வேலை செய்யும் போதுமே அந்த ஆடியோ ஃபைலை ஆன் பண்ணி விட்டுட்டு நாம் பார்க்கல வேலை செஞ்சிட்ருக்கலாம். அதே சமயத்தில் நம்ம காதுகளுக்கு வந்து அடைக்கிறக்கு ஒன்றுமே இல்லை, இயல்பாக அதை ஒன்று கேட்டுட்டு தான் இருக்கும். அப்போது அந்த இயல்பாக கேட்குறதோடு ஒன்றா நம்மளோட வீடியோ நம்முடைய ஆடியோ ஃபைல்ஸை கேட்கும்போது நமக்கு வந்து மனமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறக்கு உறுதியாக இருக்குங்கிற காரணத்தினால இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு பெரிய வேலை என்னென்னா இந்த 4 சீசனில் நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீசன்லேயும் 90 வீடியோ, 48 வீடியோ, 90 வீடியோ, 48 வீடியோன்ட்டுங்க, ஒவ்வொன்றும் 1 மணி நேரத்துக்கிட்ட நம்ம பேசினதுனால எல்லாவற்றையுமே எடுத்து ஆடியோ ஃபைல்ஸை எடுத்து பாட்காஸ்ட்டை போட்டுருவோம். அப்புறம் தினம் தினம் பேசுகிறத அதன் பிறகு வீடியோ பப்ளிஷ் ஆகும்போதோ அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னையோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்லேயும் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அது நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சிரமப்படுற பல சகோதரர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்கள் வீடியோ பார்க்குறதுக்காகவே வந்து நான் நெட்டு சேவ் பண்ணி வைக்கிறேன், பார்த்து முடித்தோடனே நெட்டு காலி ஆயிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது பாட்காஸ்ட்டில் கேட்கும்போது இதில் நம்ம ஒரு 400 MB வேஸ்ட் ஆகுன்னா அதில் ஒரு 50-60 MB முடிஞ்சிடும். கொஞ்சம் நம்முடைய இப்போ சமுதாயத்தில் இருக்கிற இளை மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஆகவே அதை ஆரம்பிக்கலான்ட்டு அது அப்லோட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 4 சீசனுக்கிட்ட அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. அதையெல்லாம் ஷெட்யூல் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிற 5வது சீசன் ஆடியோஸையும் போட்டுட்டு அப்புறமேல் ப்ராப்பராக நம்முடைய வெப்சைட்டில் celibacy.in பாட்காஸ்ட்டுன்ட்டு தனி பேஜ் போட்டு அதுலேயும் வந்துடும். அதே சமயத்தில் ஸ்பாட்டிஃபை, ஐடியூன்ஸு, கூகுள் பாட்காஸ்ட்டு அப்புறம் என்னென்ன இருக்கோ மேக்ஸிமம் ஒரு 7-8-10 சர்வீசஸ் இருக்கும். அது நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்குங்க. ஏன்னா இப்போது அதில் கேட்கும்போது நம்ம 1 மணி நேரம் அசால்ட்டாக கேட்டுருவோம். யூடியூப் வீடியோவில் பார்க்குறதுனா நமக்கே ஒரு 10 நிமிஷம் ஒரே மாதிரி இருக்கும், நின்றுருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி ஒரு முன்னறிவிப்பாக சொல்லிடுறேன். எனக்கு கிட்டத்தட்ட புத்தகம் எழுதும் வேலையை கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் இதை எடுத்து போட்டேன். ஏன்னா இது வந்து இம்மிடியேட்டாக சகோதரர்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஸ்ப்ளாஷ் ஆனதுனால தமிழில் பெருசாக அமெரிக்காலேங்க 60% மக்கள் பாட்காஸ்ட் கேட்பாங்க. யூடியூப்பை விட பாட்காஸ்ட்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படின்னா என்னென்னு தெரியல. ஆனால் இனி போக போக இது உங்களுக்கு நல்லா ஃபேமஸ் ஆகும். முதல் ரேடியோ கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதே தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் வந்து தனி முயற்சியாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி பாட்காஸ்ட் உருவாக்குறாங்க. அதில் நம்மால் இயன்றது தமிழில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட்டுடலான்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
200 300 மணி நேரத்திற்கான ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது, அப்லோட் பண்ண வேண்டியது முடிஞ்சது கிட்டத்தட்ட. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னும் ஓரிரு நாளில் வந்து நான் அது லிங்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் முழுசாக புத்தக வேலையில் ஈடுபடலாம். இப்போ வேக வேகமாக கேள்வி பதிலுக்கு போயிடலாங்க. சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்க தினந்தோறும் காலையில் பயிற்சி செய்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கான்னா ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு பொண்ணோடு வாட்ஸ்அப்பில் ஒரு வருஷமாக பேசிகிட்டு வந்தேன், பிரம்மச்சரியம் வந்தவுடன் நான் பேசுறதை நிறுத்திட்டேன். ஆனால் அவங்க முகம் மற்றும் அவங்களோடு பேசிய நினைவுகள் தினந்தோறும் என் மனதில் தோன்றுகிறது. என்னால் காலையில் தியானம் கூட சரியாக செய்ய முடியல. என்ன பண்ணுறதுன்னா, எந்த செயல் செய்தாலும் நடந்தால் ஒதுங்கினால் அவங்க ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்ம வந்து நம்மக்கிட்ட இறைவன் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொடுத்துருக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய காந்த ஆற்றலை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணி அவங்களுக்கு வரம் கொடுக்க முடியும், சாபமும் கொடுக்க முடியும். கண் திருஷ்டி படுறது, அப்புறம் வந்து பல்வேறு விதங்கள் சாபம். நம்ம முன்னோருக்கு நம்ம பாரத கலாச்சாரத்தில் ஊறப்பட்டது சபிச்சிருவே அபிஷ்டுவே என்னென்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உண்மைதான். அப்போது நம்முடைய காந்த ஆற்றல் மூலமாக அதில் சேர்ந்திருக்கிற அபரிமிதமான சக்தி மூலமாக வாழ்க வளமுடன் ஒருத்தர் வாழ்த்தும் போது அது பலிக்கிற மாதிரி, அதே காந்த ஆற்றல் நம்ம மனசளவில் துன்புறும் போது அது அடுத்தவங்களையும் போய் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பெண்ணிடம் உங்களுடைய கவனத்தை அபரிமிதமாக நீங்கள் ஒரு வருஷமாக செலுத்தியிருக்கீங்க, நான் உடனே நான் புத்தராக மாறிட்டு அதெல்லாம் வரக்கூடாதுன்னா அது எப்படி ஆச்சுங்களா? என்னென்ன பண்ணமோ அதை அதெல்லாம் அனுபவிச்சு தானே கழிக்க முடியும். அதே மாதிரி தானுங்க உங்களுக்கு வந்து பதிவு, புரிஞ்சுதுங்களா? பதிஞ்சிருச்சு, இப்போது ஒரு வருடமாக பதிஞ்சிருச்சு. ஒரு வருடமும் ஏன் பதிஞ்சதுன்னா, உங்ககிட்ட இருக்கிற உயிர் அணுக்கள் அதிலிருந்து வர்ற காந்த ஆற்றலை மனதின் மூலமாக நீங்கள் அந்த பெண்ணை பற்றி நினச்சி அவங்களோட உரையாடல் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்போ அது எல்லாமே பதிஞ்சு தான் இருக்கும். அதெல்லாம் சரியாகணுன்னாலே 48 நாள் ஆகணும். அதுக்கு நீங்கள் மேல் பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் முத்திரை பதித்தல். புரிஞ்சுதுங்களா? ஒரு தியானம் செய்கிறீங்க, தவம் செய்கிறீங்க, அதுக்கு எந்த கண்ட நினைப்புகள் வருதுன்னா வந்துட்டு போட்டோம், இக்னோர் பண்ணுங்க. அப்புறம் உலகம் 24 மணி நேரம் உசுரோடு தான் இருக்க போகிறோம். இந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கணும் ஆண்டவான்னு வேண்டிட்டு அருள் காப்பு, அதுக்கப்புறம் முத்திரை பதித்தல், இதெல்லாமே சொல்லிவிட்டு அப்புறம் தவத்தில் உட்காருங்க. அப்புறம் போக 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 முத்திரை பதித்தல் வந்து நீங்கள் 1008 முறை கூட சொல்லலாம். இந்த மாதிரி மேல் பதிவுகள் நல்ல பதிவுகளை போட்டே இருக்கையில் உள்ளுக்கிற அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிடும். நாளடைவில் காலம் செல்ல செல்ல புதிய புதிய உயிரணுக்கள் உடல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. காலம் மிகச்சிறந்த மருந்துங்க, எளிமையாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். காலம்தான், காலமும் போகணும். அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்துறீங்கன்னா இன்னும் வேகமாக அதிலிருந்து ரிக்கவர் ஆகிடலாம். வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, என்னோடய ப்ராப்ளம் எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், பீப்புள்ஸ்கிட்ட நார்மலாக பேசவே முடியல, அவங்க எங்கே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக என்னால் அப்சர்வ் பண்ணிடுறேன், லைக் சந்திரமுகி ரஜினி மாதிரி. ஸோ எல்லோரும் நல்லவங்க தான், நல்லவங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் பேட் இருக்கும், அந்த பேடை ஈஸியாக நான் கஸ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் பேசவே பிடிக்கல, தனிமையில் அச்சீவ் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நானும் ஃபேக்காக பழகிடணுமா, சொல்யூஷன் ப்ளீஸ். அப்புறம் 20 இயர்ஸ் பாய் தான் நான், ஃப்யூச்சர் பயமாக இருக்குது, என் மேலேயே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது மை சர்க்கிளில். ஸோ அதுக்குன்னே நான் வாழணும் அப்படின்னு, வாழ்க வளமுடன். வாழத்தான் பிறந்திருக்கிறோம் இந்த பூமியில் ஆச்சுங்களா, கவலைப்படாதீங்க. இது வந்து எப்படி சொல்லலான்னா, எல்லா மனிதர்களும் 100% மனிதர்களாக இருந்தால் இந்த பிறவியே இருக்காது. வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொன்ன மாதிரிங்க, நம்ம இந்த பூமியில் பிறந்து வந்த காரணமே நம்ம குறையாக இருக்கிறதுனால தான். சில சில குறைபாடுகள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க, அப்புறம் இப்படி பண்ணலாம் வாங்க அப்படி பண்ணல, அது அவங்க சொல்கிறது இல்லை, அவர்களுக்குள்ளே இருக்கும் உயிரணுக்கள் அந்த மாதிரி சொல்ல வைக்கும். ஆனால் சொல்கிறதெல்லாம் நடக்குதானா, அது ஆண்டவன் கையில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஒரு மனிதன் தவறான மனிதராக ஒரு பார்வைக்கு ஒரு ஒரு மாதிரி தெரிவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அசைவம் சாப்பிட்ற வீடு எடுத்துக்கங்க, அப்பா வார வாரம் டான் அசைவம் எடுத்து வந்து வச்சிடறாரு வீட்டில். இப்போது வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு மனைவிக்கு அந்த குடும்பத்தாருக்கு அவர் அருமையான மனுஷன், நல்லா வாங்கி போடுறாரு அப்படின்னு இருக்கும். இதே அந்த கறிக்கடையில் இருக்கிற ஆடுகளுக்கு என்ன தோணும்,
ஆடு ஆடுகளுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இவன் சரியான கொடூரன் ஆச்சுங்களா, வார வாரம் நம்மளை அழிக்கிறதுக்குனே பிறவி எடுத்து ஜென்மம் இவன் அப்படின்னு. அப்போ என்னாகும், ஒருத்தருக்கு வந்து வாழ வைக்க வந்த மகான் மாதிரி தெரியறதும், இன்னொருத்தவங்களுக்கு தன்னுடைய இனத்தையே அழிக்கிறதுக்கு வந்த கொடூரன் மாதிரி தெரியறதும் பார்க்கும் பார்வையில். இது மானச உலகம், புரிஞ்சுதுங்களா? நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே 100% நல்லவையில் இருக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீடியோ போடுறோம், 100 பேர் லைக் பண்ணாலும் 4 பேர் டிஸ்லைக் பண்ணதான் செய்வாங்க. அப்போது எல்லாருக்கும் நாம் எல்லாருக்கும் நல்லவராக ஸ்ரீராமர்னாலே வாழ முடியல, கிருஷ்ணர்னாலே வாழ முடியலைங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு குறையை யார் எல்லாருக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கத்தான் செய்வாங்க ஆச்சுங்களா. ஏன்னா அந்த குறையை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாதுங்கிற நான், புரிஞ்சுதுங்களா? சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதுதான் வாழ்க்கை. இருந்துட்டு போகட்டும், நம்ம கரெக்டாக இருக்கமா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கமா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நாளடைவில் இது பழகிடும் ஆச்சுங்களா, போக போக பழகிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் 20 வயசு ஆச்சு, ஃப்யூச்சர் பயமாக இருக்குன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் எல்லாருக்குமே எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு உறுதியுமே கிடையாது, புரிஞ்சுங்களா? இந்த நிமிஷம், இந்த செகண்டு நம்ம நல்லா இருக்கமா, சந்தோஷமாக இருக்கமா, மகிழ்ச்சியாக இருக்கமா, அதுதான் முக்கியம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. இருக்கிற நேரத்தை பயனுள்ளதாக எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் கையில் இருக்குது. இறந்த காலம் முடிஞ்சாச்சு, எதிர்காலம் இனி மேலே எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியல, நீங்களே சொல்கிறீங்க. அப்போது கரண்ட்லி வாட் வி ஹேவ், இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு உண்மையாக நம்ம கையில் இருக்கிறது. ஸோ இந்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் முடிவு பண்ணலாம். இது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பொக்கிஷமான நேரங்கள் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அருண்குமார் சகோதரர், அண்ணா இந்த பதிவை தயவு செய்து புறக்கணிக்காமல் பதில் போடுங்க. நான் எந்த பதிவையும் புறக்கணிக்கிறதெல்லாம் இல்லைங்க, பார்த்து படித்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறது, எதையும் விட்டுறதெல்லாம் இல்லை முடிஞ்ச அளவுக்குங்க. ஆனால் நான் பதில் சொல்லி முடித்ததுக்கப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம திரும்பவும் கேட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறது. வாழ்க வளமுடன். என் பெயர் அருண், 25 வயசு. அப்புறம் 10, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பேர் போட்டிருக்கறனால படிச்சுட்டேனுங்க. அடுத்தது வந்து 10 வயதிலிருந்து சுய இன்பம் செஞ்ச காரணத்தினால் என் உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது. மயக்கம், படபடப்பு, படியேற முடியாத நிலை, மூச்சு வாங்குதல், அதிக உஷ்ணம், வயிற்றுப்புண், மேலும் என் தலை வழுக்கையாகிவிட்டது. என் ஆணுறுப்பு சிறுத்து வலுவடைந்து விட்டது. ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாத நிலை. வாழ்வே நரகமாக உள்ளதண்ணா. வாழ்க வளமுடன். இது என்ன காரணம் சொல்லுங்க? 10 வயசுலேருந்து சுய இன்பம் பண்ண ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? இப்படி தான் ஆயிரும், இதுதான் நிலை. இது யார் சிக்குவாங்க தெரியுங்களா? ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறக்குமா பசங்க. நான் ரொம்ப அறிவாளி, ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டேன், மறைச்சு மறைச்சு வீணாக்கி வீணாக்கி. இது எப்படி ஒரு நாய்க்குட்டிக்கு எலும்பு துண்டு கிடச்சதுன்னா பப்ளிக்காக சாப்பிட தூக்கிட்டு ஓடிடும், ஒழிச்சு வச்சு செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த நாய்க்குட்டி அந்த எலும்பை கடிச்சு அதில் ஒன்றும் இல்லை, சதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் கடிக்கும்போது அதுலேருந்து ஒரு ரத்தம் வந்துருச்சுன்னா அது நாயோட வாயிலிருந்து வர்றதான். அதையே சபக்கு சபக்குன்னு கடிச்சு 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 எலும்புலேருந்து வர்ற ரத்தம் நினச்சி முழுங்கிட்டே இருந்தா அது நிலை எங்கே போய் முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைகள்லாம் அதுக்கு வரும்ல. உடல் பலவீனமாக இருக்கும், மயக்கம் வரும், படபடப்பு வரும், மூச்சு வாங்கு, எல்லா பிரச்சனையும் ஆரம்ப கட்டம் ஆச்சுங்களா. ஆகவே இந்த ஸ்டோரி நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, அதை ஆகவே அதை இப்போ இருக்க சொல்லிடுறேங்க. அதாவது நம்ம சாக்ரட்டிஸ் கிட்ட வந்து ஒரு திருமண ஒரு மாணவர் வந்து கேட்குறாரு, ஐயா நம்ம எவ்வளவு முறை வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளை ஈடுபடணும், எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்ன பண்ணுறது, எனக்கு அறிவுரை கூறுங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, தம்பி நீ வந்து கல்யாணம் பண்ணது குழந்தைக்காக, ஆகவே வாரிசு வேணும்னு பண்ணிட்டேன், உனி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீ வாரிசுக்காக உன் வாழ்நாளில் உன்னுடைய உயிர் அணுக்களை நீ ஒரு முறை தானம் செய்து விடு, தவறில்லை. அதுக்கப்புறம் நீ நல்ல வாழ்க்கை வாழு, உன்னை மேம்படுத்திக்கோள், அதுதான் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அதை கேட்ட அந்த மாணவருக்கு, ஐயா ஒரே ஒரு முறை வந்து இனப்பெருக்க செயல்பாடில் ஈடுபடுறதுக்கு நான் ஏனுங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, சரி நிறைய வாரிசுகள் வேணும்னு நீ நினைப்பையாட்டு இருக்குது, அதனால் வருடத்துக்கு ஒரு முறையாக வாழ்க்கை துணையிடம் நீ உறவு கொள்ளலாம், அப்புறம் அவங்க மாசமாவாங்க, அப்புறம் வாரிசு கிடைக்கும், நீ வாழ்க்கையே கொஞ்சம் பெரிய நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன், வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிறாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், ஐயா வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவையா, அதுக்கான எத்தனை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கன்சிஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு சாக்ரட்டிஸு,
உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. மாதத்துக்கு ஒரு முறை வச்சுக்கோ, உறவு வச்சுக்கலாம். ஆனால் மருத்துவமனைகள்லாம் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாருங்களாம். அப்போது மாதத்துக்கு ஒரே ஒரு முறைங்களா? இதெல்லாம் எப்படிங்க அடுக்கும்? மாதத்துக்கு ஒரு முறையா? இப்போ தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நடக்காதுங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் பேசுகிறக்கே பிடிக்கல. சரி ஒன்றும் பண்ணாத, நீ ஒன்று பண்ணு, மருத்துவமனைக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கோ, அடிக்கடி நோய் வரும், ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கோ, நீ அங்கேயே போய் தங்கிக்கோ, வீட்டுக்கு மருத்துவமனைக்கு பக்கத்தில் தங்கிக்கோ, அப்புறம் வாரம் ஒரு முறை நீ உறவு வச்சுக்கோ, தவறில் அடிக்கடி உடல்நிலை கோளாறுகள் வரும் குடும்பத்தில் அப்படிங்கிறார். சரிங்க ஐயா, ஓகே, ஆனால் வாரம் ஒரு முறையே ரொம்ப கம்மி தானுங்க, நம்மளால முடியாது அப்படின்ட்டு அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த மாணவர். அப்போ அவருக்கு என்ன எவ்வளோ டென்ஷன் ஆகும்? அப்புறம் அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, அப்போ உனக்கு வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, வீட்டுக்கு புறகால ஒரு குழி வெட்டி வச்சுக்கோ, நீ தினம் தினம் இனப்பெருக்க செயல்பாடில் ஈடுபடு, நீ எப்போ மரணம் அடைகிறியோ அப்போ உனைய தூக்கிட்டு போய் எளிமையாக புதைச்சிடலாம். ஏன்னா தினம் தினம் இனப்பெருக்க செயல்பாடில் ஈடுபடுறவங்களுக்கு புதைக்கிறதுக்கு கூட ஆள் சிக்காது. புரிஞ்சுதுங்களா? வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியாதுங்கிறார் அவர். ஏன் நம்ம இறந்தால் யாரோத்தர் வந்து குழி தோண்ட மாட்டாங்களா? ஆனால் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த சூழல் வலிமை குறைஞ்சிடும். ஆனால் முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போனது செய்யெல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடுன்னு நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லி வைக்கலைங்க. ஆன முதல்ல ஆரம்பித்த காலத்தில் 10 வயசுலேருந்தே இழந்தால் எவ்வளோ பாதிப்பு! இது மனுஷனாக இருக்குங்காட்டி நீங்கள் இவ்வளோ உறுதியாக பேசுகிறீங்க, இதே வேறு உயிரினமாக இருந்தால் இறந்துருக்கும், உயிர் இருக்காது உடல். ஆனால் மனுஷன் அட்வான்ஸ்டு, அட்வான்ஸ்டுங்கிறதுனால இருக்கிறதுலேயே உச்சகட்ட பரிணாம வளர்ச்சி வந்தவங்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 25 வயசு, இனிமேல் ஆயினும் நீங்கள் உறுதியாக இருங்க, இனிமேல் ஆயிரும் எதுனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போது அந்த பிரச்சனையை அதன் வழியில் போய் தான் சரி பண்ண முடியும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போது உறவில் தாக்கு பிடிக்கிறது, இனப்பெருக்க செயல்பாடில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியும், இதெல்லாம் விடுங்க. முதல் ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆவாங்க. அடுத்தது 48 நாள் முடிந்த பிறகு விந்து ஜெயம் பயிற்சியையும் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிங்க, பயிற்சியில் செய்யுங்க ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் வந்து அறிவுக்கு விருந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அது பயனில்லை. அறிவுக்கு விருந்து தேவைதான், ஏன்னா 24 மணி நேரம் மனசு கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம பேசுகிறோம். ஆனால் அதுவே வாழ்க்கையா இல்லை, நம்மளை மேம்படுத்திக்கணும் இல்லைங்களா? ஆகவே பயிற்சி முறைகள் நல்லா தியானம் செய்யுங்க, நல்ல உடல் பயிற்சியும் எதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆற்றல் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அதுக்கு டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுற மாதிரி உடல் சரி பண்ணுவதற்கான பயிற்சிகளை செய்யுங்க. நீண்ட காலம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் சகோதரரே, முடியும், கண்டிப்பாக முடியும், மன உறுதியோடு வாங்க. வாழ்க வளமுடன். வசந்த் சகோதரர், அண்ணா நான் கடந்து வந்த 3 மாதங்களாக உங்கள் வீடியோவை பார்த்து வருகிறேன். நான் பல முறை நோஃபேப் சேலஞ்சில் தோல்வியடைந்துள்ளேன், அதுபோல் இந்த முறையும் தோல்வியடைந்து விட்டேன், என்னால் வெற்றியடைய முடியாதா? எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க சகோதரன். நம்ம வீடியோ பூரா அதுதானே ஆச்சுங்களா. அப்புறம் நீங்கள் பல முறை தோல்வியடையும் போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பல முறை நீங்கள் தோல்வியடைகிறீங்கன்னா பல முறையிலான அனுபவங்கள் உங்கள் கையில் இருக்குது, அந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம ஆடு மாடு கிடையாது. ஆடு மாடு என்ன பண்ணும், இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா நிரட்டி முடிக்கி விட்டோன்னு வைங்க, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா திரும்ப அங்கேயே வந்து நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் திங்கிறதுக்கு அது பார்த்து வச்சுருக்கோம். அப்போது தினம் தினம் ஒரு நாள் தினம் தினம் அங்கே வரும், ஏன்னா அந்த இடத்துல அது மேவு பார்த்து வச்சுருக்கு, அது சாப்பிடணும்னு முடிவு பண்ணிடுச்சு, அது எத்தனை முடுக்கு முடுக்குனாலும் அங்கே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து செலிபஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு உள்ளார்ந்த முடிவாக இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் இன்பம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை விட பெருசுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே எப்படி சக்ஸஸ் கிடைக்கும்? புரிஞ்சுதுங்களா? எதை பற்றியும் நினைக்காதீங்க. 48 நாளைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பிறந்ததுலேருந்து எத்தனை நாள் கடந்தாச்சு, ஒரு 48 நாள் உங்களுக்காக, உங்கள் வாரிசுகளை, உங்கள் குழந்தைகளை ஆச்சுங்களா, உங்கள் குழந்தைகள் பெண்ணுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் கருவா மாதிரி வந்தால் தானா, அதில் கோடான கோடி உயிரினங்கள் நம்ம இழக்கிறோம். ஆனால் நம்ம வாரிசுகளை நம்ம காப்பாற்றணும், அது ஆரம்ப இடத்துல கஷ்டமாக இருக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா இன்பத்தில் வாழ்ந்து பழகிட்டோம், அந்த இன்பம் தான் நிரந்தரம்ட்டு போலியான இன்பத்தில் வாழ்ந்துட்டோம், உண்மையான இன்பத்தில் போகவே இல்லை ஆச்சுங்களா. உண்மையான பிளிஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு நிலைக்கு தான் தெரியும். ஆகவே சகோதரரை மன உறுதியோடு வாங்க, உன்னால் முடியும், நிச்சயமாக முடியும். கீழே கவுண்டிங் போட்டு வாங்க, நான் உங்களை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது பத்மா ரேகா அர்ச்சனா அப்படிங்கிற சகோதரர் ஆச்சுங்களா, சகோதரர் 6 மாதங்களாக நான்
விந்து சக்தியை வீண் செய்யவில்லை. எனக்கு குரு இல்லாமலேயே நெற்றி கண் கூட திறந்து விட்டது. கடுமையான தலைவலி வருகிறது. இதற்கு என்ன காரணம்? விந்து சக்தி கனவிலும் வெளியேறக்கூடாது, சிறுநீர் போன்றவற்றில் கூட வெளியேறக்கூடாது. இதற்கு வழி சொல்லுங்கள். இதுக்கு வழி நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க, இதுக்கு வழி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது தின்னும் காய் மருந்தும் இதுவே ஆகும்ட்டு. அதாவது உருத்தடித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவார், மேனியும் சிவந்திடும், அருள் தரித்த நாதர்பாதம் அம்மைபாதம் உண்மையேன்ட்டு சித்தர்கள் அவ்வளோ ஆழமாக பாடல் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன காரணம்? ஏன்? ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஆற்றல் வந்து புவியீர்ப்பு விசை காரணமாக கெட்டித்தன்மை வலிமை மிக்க ஆற்றல் இனப்பெருக்கு பாகங்களில் வந்து சேருது. அதை நாம் வந்து ஆடு மாடாக இருக்கும்போது ஒரு குதிரையாக இருந்தோம்னா இப்படி இருந்தால் அது வந்து அஸ்வினி முத்திரைகள் அது செஞ்சுட்டே இருக்கும். அப்போ வந்து தானாக மேலே போக அது இளமையாகவே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து மனிதர்கள் பயிற்சி மூலமாக அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் வந்து விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை சித்தர்கள் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்போது 6 மாத காலம் நீங்கள் செலிபஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சிகளை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உறக்கத்தில் போகிறது அது இது உறக்கத்தில் ஒரு வேளை தெரியாமல் லாக்டோஸ் திரவம் போனாலும் அதில் ஆற்றல் போகாமல் இருக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் நெற்றிக்கண் திறந்துருச்சுன்னா தலைவலி வரும், புரியுதுங்களா? அதாவது ஆக்னா சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகுதுன்னாங்க, அப்புறம் துரிய சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகுதுன்னா தலைவலி கன்ஃபார்ம், புரிஞ்சுதுங்களா? வரும். ஆனால் அதை சீர் பண்ணிக்கிறதுக்கு தான் வேகம் தனித்தல்ங்கிற பயிற்சி. இப்போது உங்களுக்கு காரு கிடச்சிருது, எக்ஸலரேட்டர் அதை பிடிச்சி அமுத்துனீங்கன்னா வண்டி வேகமாக போகுந்தான். ஆனால் பிரேக் வேணும்ல, எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸலேட்டர் அமுத்துறீங்களோ அந்தளவுக்கு பிரேக்கும் பிடிக்கணும்ல. வெறும் எக்ஸலேட்டரை மட்டும் அமுத்திக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் முட்டி தலைதான் வலிக்கும். அந்த மாதிரி ஆற்றல் பெருகுவதற்கு வான்காந்த ஆற்றல் வேகமாக நிறையும். ஆக இந்த நெட்ரிக்கன் பார்வை இதில் துரிய சக்கரத்தில் தவத்தில் இருக்கும்போது. ஆனால் அது நிறைஞ்ச ஆற்றலில் உடலுக்குள்ளே இறக்கி சமன் பண்ணணும்ல. ஒரு சில வழிமுறைகளில் ஏற்றி வலிமையும் பண்ணணும், இறக்கி சமனும் பண்ணணும். ஒரு காருன்னு இருந்ததுன்னா 2 பெடலை அமுத்தி தான் ஓட்டணும். அதுக்கு தான் பயிற்சி முறைகள் இருக்குது இல்லைங்க. வாழ்க வளமுடன், மன உறுதியோடு வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் கடந்திருக்கிறேங்கிறீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அர்ஜுன் ஐஆர்எஃப் சகோதரர், சித்தர் ஆவதற்கு வழி என்ன சொல்லுங்கள், எப்படி உருவானார்கள் சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். சித்தர் நம்ம நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள் அவங்க தானுங்க. இப்போது வெளிநாடுகளில் சயின்டிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க, லெபாரட்டரி வச்சு வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி இல்லை, சித்தர்கள் தனக்குள்ளாக ஆராய்ச்சி பண்ணவங்க. ஒரு சித்தர்கள்னா மீறி மீறி போனால் 10-15 சீடர்கள் தான். ஆன்மீக வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க சித்தர்கள் வழியில் காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. காட்டுக்குள்ளே போய் தன்னுடைய உடலுக்குள்ளாக தன்னுடைய ஆற்றலை எக்காரணம் கொண்டும் வெளியேற்றாமல் தனக்குள்ளாகவே நிலைத்து 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 நாட்களும் அவங்களுக்கு காலம் ஒரு பொருட்டே இல்லை. காலம்ங்கிறது மனிதனுக்கு, காலம்ங்கிறது கால கணக்கீடுகள் எல்லாம் தாண்டி வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள். ஆச்சுங்களா? அப்போ ஆற்றலே வெளியில் போல நமக்குள்ளாக தனக்குள்ளாக இறையாற்றலோடு இணைஞ்சிட்டே இருக்குன்னா அப்போது இயல்பாகவே சித்தத்தை உணர்ந்து சித்தத்தில் நிலைச்சு சித்தத்திலேயே வாழ்ந்து தானே அதுவாகவே மாறுறவங்க சித்தர்கள். அப்போது அது ஒரு மனிதன் இந்த பூமியில் கருவில் உருவாகி வந்து ஒருவரால் சாதிக்க முடியுதுன்னா அது எல்லாருனாலே முடியும். அதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் முக்கியம்ங்க. பிரம்மச்சரியம் தான் அதுக்கான பாதை. ஆச்சுங்களா? பிரம்மச்சரியத்தில் நினைச்சவங்க ஆற்றலை எப்படி செலவு பண்ணுறாங்கிறத பொறுத்து அவங்க சித்து வேலை செய்கிற சித்தி சாதாரண அளவும் மாறலாம், மிகப்பெரிய யோகிகளாகவும் மாறலாம். ஆச்சுங்களா? ஆகவே அது உங்கள் பாதையை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல தான் மாற்றம் இருக்குது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் சித்தர்கள்னால் எப்படி உருவானார்கள்னா அவங்க உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் போலியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, விரைவில் தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுதுங்களா? நான் ஒரு 34-35 வயசில் எனக்கு நல்லா ஆழமாக ஒரு 30 வயசுக்கு மேலே உணர ஆரம்பிச்சுது. அதான் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னமுமே இயர்லியராகவோ அல்லது நம்ம வயதை தாண்டினதுக்கப்புறமும் உலகம் ஒரு போலி, உலகத்தில் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் ஆற்றலை விரயம் செய்வதற்காக மனிதர்களால் மன்னர்களால் அரசுகளால் கட்டமைக்கப்பட்டு, புரிஞ்சுதுங்களா? அதன் மூலமாக நம்மை கட்டுப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதையெல்லாம் உணர்ந்துட்டாங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் யோகிகள்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கும் ஓட்டுக்கும் அவங்களுக்கெல்லாம் வித்தியாசங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் சிவம் தான்,
சிவம் நம் உடலுக்குள்ள இருக்கும் உயிரணுக்கள் தான் ஆச்சுங்களா. ஓரறிவு இருக்கிற ஒரு மரம் தன்னால் அந்த சூரியனிலிருந்து ஆற்றலை கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் போது எடுத்து நின்ன இடத்துல நின்று உயிர் வாழ முடியுதுன்னா சித்தர்களும் அப்படித்தான் ஆச்சுங்களா. அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இல்லை, தன்னுடைய உடலையே சோலாரை போல மாற்றிட்டு ஆற்றலை சூரிய ஒளியிலிருந்தே எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கான தவன் முறைகள் மூலமாக தன்னை மேம்படுத்திக்கிட்டாங்க. ஆராய்ச்சி தானுங்க, தனக்குள்ளாக ஆராய்ந்து ஆராய்ந்து ஒரு மனிதன் சில விஷயங்களை உணர்ந்தா அந்த விஷயங்களை தன்னை நம்பி வர்ற சகோதரர்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுக்குள்ளே போகிற அதுக்குள்ளே போய் அதில் ஆழ்ந்து 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 போக போக அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர 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 அது அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஆனால் மனிதன் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போயிருக்க வேண்டியவன் போயிட்டானா அப்படின்னு கேட்டால், போனவங்க போனாங்க, அப்புறம் அது பின்தொடர்ந்து வந்தவங்க அப்படியே தடையாகி இப்போ உலகம் பார்த்தா மிருகங்களை விட ஒரு மோசமான வேகத்தில் போயிட்டு இருக்குது. எதுக்காக இதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்குங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் இப்படி நம்ம உலகத்தை பார்த்தா நமக்கு வந்து அவ்வளவு காமெடியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது. ஆகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பயணம் நமக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்து அதை காப்பாற்றி அவனோடு வாழ்வது அவ்வளோதானுங்க. நம்ம இந்த பூமியில் கொஞ்ச காலம் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், கொஞ்ச காலம் ஆச்சுங்களா, ரொம்ப கிடையாது. இதுக்கு முன்னாடி 10,000-20,000 வருஷமாக சிவநிலையோடு இறைநிலையோடு இருந்தோம், இதுக்கப்புறமும் உலகம் பிரபஞ்சம் என்ன சிவநிலை இருக்கும் வரை நம்ம இருக்க போகிறோம். ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு தூசி போன்ற ஒரு காலகட்டம், நம்மை உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உடல் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக இருக்கிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் நம்மை மிஞ்ச ஆள் இல்லை என்னும் சொல்லும் அளவுக்கு நாம் செய்யும் எல்லா வேலையிலும் தனித்தன்மையுடன் சிறப்பாக செயல்படுவது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நம்ம மிஞ்சிருக்க ஆள் இல்லை அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட போய் போட்டி போடணும் சொல்லுங்கள், நம்ம யாருக்கிட்ட போய் நம்மளை நிரூபிக்கணும். அப்போது நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு 100% உண்மையாக இருந்தீங்கன்னா 100% ட்ரூவாக அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கையாக மாறி அந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்களை நீங்கள் டெடிக்கேட் பண்ணி அப்படியே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் யாரையும் பார்க்காமல் வெளி உலகத்தில் வெளி விஷயங்களை இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அதில் மட்டும் கவனம் பண்ணி, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் இந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆழ்ந்து நீண்டகாலம் தோல்விகளையோ வெற்றிகளையோ பற்றி கவலைப்படாமல் பயணிச்சுட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இவனை மிஞ்சறக்கு ஆள் இல்லைன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அப்புறம் இவன் பைத்தியக்காரன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க. அப்போது நான்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய உறவினர்கள் யாரோ ஒருத்தர் பேசல இருந்தேன், அவன் இன்னுமே எலிபசி செலிபசின்ட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது இந்த மாதிரி அவங்களாம் சொல்கிறது பேசப்போது நமக்கு காமெடியாக இருக்கும், அவ்வளோதான் அறிவு, இவ்வளோதான் அறிவு அவங்களுக்கெல்லாம். ஆகவே இப்படி தான் மக்கள் வந்து வெளியில் போய் நம்ம அப்ரூவல் வாங்கணும், அவங்க இவங்க பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும் அப்படின்னா அது யாருனாலே முடியாது ஆச்சுங்களா. நீங்கள் போய் ஸ்ரீராமரை பற்றி அவர் தான் நம்ம ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கு அவர் தெரியாத ஆளே இல்லை, ஆனால் அவருக்கு செருமாளை ஓட்டு அளவு பார்த்தாங்க ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு தான் ஒரு யாருமே யாருக்கிட்டே 100% நிரூபிக்க முடியாது. ஆனால் நம்ம பிறந்து வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நம்ம டெடிக்கேட் பண்ணி வாழலாம். வாழும்போது நமக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக மாற முடியும், அதுதான் முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய உயிராற்றலையும் காந்த ஆற்றலையும் நம் செயல்பாடுகளில் டெடிக்கேட்டடாக செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. வாழ்க வளமுடன். நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, அதை பற்றி பேசுகிறக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் தோல்விகள் தான் சரித்திரத்தில் இடம்பெறும், தோல்வி தோல்வி தோல்வி. அப்போ தோல்வி வர்ற இடத்துல அவமானங்கள் வரும், அவமானங்கள் வந்துட்டே இருக்கும். அவமானங்கள் வந்தால் அதுவும் நமக்கு ஒரு பின்னாடி நினச்சி பார்க்கும்போது அது சந்தோஷமாக இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மணி பாரதி சகோதரர், அண்ணா, நவ் ஐ கம்ப்ளீட்டட் 100 days, ஐ கெனாட் ஸ்டாப் தி வெட் ட்ரீம்ஸ், வாட் டு டூ, தென் ஐ ஃபேஸ் தி வெட் ட்ரீம்ஸ் வீக்லி 2 times, ப்ளீஸ் சால்வ் மை ப்ராப்ளம், தேங்க்யூ அண்ணா. வாழ்க வளமுடன். இதுக்கு தான் பயிற்சி இருக்குது, நீங்கள் ஆழ்ந்து செய்யுங்க, விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் 100 நாள் கடந்திருக்கீங்க, ஆற்றல் அபரிமிதமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கணும். ஆச்சு, காற்றுன்னா என்ன? உயிர் ஆற்றல், உயிர் அணுக்கள், பிராணன், பிராணனையும் காத்துன்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜனையும் காத்துன்னு சொல்லுவாங்க, பிராணன்னா உயிரணுக்கள் ஆச்சுங்களா. காத்திருக்கிறப்பவே தூற்றிக்கணும். உங்கள் உடம்பில் வயசும் ஆற்றலும் இருக்கிற சமயத்திலேயே அந்த ஆற்றலை நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்ரீம்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் உடல் உறுப்பு குறைபாடுகள் மூலமாக சில குழப்பங்கள் இருந்தாலும் அதில் வெளியேறது சக்கையாக மட்டும்தான் இருக்கும், உங்கள் ஆற்றல் போகாது. புரிஞ்சுதுங்களா? ஆகவே
இப்போ தை மோர்லேருந்து வெண்ணெய் நெய் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மோருக்கு அவ்வளோ மகத்துவம் இல்லையில, நெய்யே எடுத்துட்டோம்ல. அந்த மாதிரிங்க பயிற்சி முறைகள் சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டு பல்வேறு பாடல்களை உணர்த்தி உணர்த்தி சொல்லப்பட்டு அது என்ன சொன்னது, சித்தர்கள் வந்துங்க லட்சக்கணக்கான பாடல் எழுதியிருக்கலாம், ஆனால் எது முக்கியமோ அதை மட்டுமே நம்ம எடுத்து பயிற்சிகளை எடுத்து செஞ்சுட்ருக்கோம். ஆகவே நீங்கள் பயிற்சி முறைகளில் விந்து ஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சீங்கன்னா இந்த குழப்பங்கள்லேருந்து வெளியில் வர முடியுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் தான் செயல்படணும் ஆச்சுங்களா. பயிற்சி சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்வ் மை ப்ராப்ளம் நீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் தான் நம்ம சொல்ல முடியும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் அதுக்கான எடுக்கிற ஸ்டெப்ஸில் தான் இருக்குது, புரிஞ்சுதுங்களா. நம்ம தான் நடந்து செல்லணும். அதாவது ஐயா பசிக்குது, வயிறு வலிக்குது, பசிக்குது பசிக்குதுன்னா நான் வந்து சால்வ் பண்ண உணவு தான் வச்சு காட்டலாம், ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்டா தான் உள்ளே போகும். அந்த மாதிரி சொல்லும் விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரிக்கவர் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன் வசீகரன் சகோதரர். வாழ்க வளமுடன் அண்ணா, நேற்று இரவு தூக்கம் கெட்டதால் மனம் மாறி சுய இன்ப சாக்கடையில் விழுந்து விட்டேன். 40 நாட்கள் ஹார்டு மோடு நோஃபேப் ஃபாலோ பண்ணேன். ரீலாப்ஸுக்கு பிறகு என் மீது எனக்கு ஆத்திரம் குற்ற உணர்வு துரோகம் ஆகியவை உணர்கிறேன். மீண்டும் செலிபஸி மற்றும் வாழ்வில் முன்னேற மோட்டிவேஷன் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரை. மோட்டிவேஷனுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் பேசினேன் சகோதரரே. போகட்டும், முடிஞ்சு போச்சு ஆச்சுங்களா. நீங்கள் திருப்பி எடுக்க முடியுமா? முடியாது. ஆற்றல் போனது போனது தான். ஆகவே அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கங்க. முதல் நாள்லேருந்து அதே உறுதி கடைசி நாள் வரை இருந்துச்சுன்னா உங்களால் எளிமையாக கடந்து வர முடியும். பெரும்பாலும் சகோதரர்கள் வந்து செலிபஸி சேலஞ்சில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தன்னுடைய ரொட்டீன் லைஃபை மிஸ் பண்ணுறது தான். புரிஞ்சுதுங்களா? ரொட்டீனாக இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு ஏன் முன்னோர்கள் சொன்னாங்க? இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு இது செய்யணும்ட்டு ஒரு இராணுவ கட்டுப்பாடு போல வாழ்க்கையை வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டு பண்ணால் பெரும்பாலும் இந்த மாதிரி சுய இன்ப ஒழுக்கத்திலிருந்து வெளியில் வர்ற சூழல் இருக்காது ஆச்சுங்களா. இரவு நேரமாக ஆக 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 என்ன ஆகுங்க, ஆற்றல் குறைஞ்சிட்டே வரும் ஆச்சுங்களா. நீங்கள் கண் முழிச்சிட்டே இருக்கும்போது காந்த ஆற்றல் குறைஞ்சிட்டே வரும், உயிர் ஆற்றல் அப்போ டயர்டாக ஆக என்ன ஆகுனாங்க, நம்ம மன உறுதியும் குறைஞ்சிட்டே வரும். அப்போ அந்த மனதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்பம் கிடச்சா நல்லா இருக்குமேனு தோண ஆரம்பித்து திரும்பவும் அந்த சாக்கடையில் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் போய் லாக் ஆயிரும். ஆகவே சில விஷயங்கள் ஒரு 48 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னா அதுக்கு 48 நாள் வரைக்கும் சின்சியராக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ஒரு மண்டலம் இருக்கணும் அப்படின்லாம் முன்னோர்கள் சொன்னதே. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து ராஜ்குமார் சகோதரர். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது சுடுதண்ணீர் பயன்படுத்த சொல்கிறாங்களே, ஆனால் சீரக்காய் பயன்படுத்தப்படுகிறது, சுடுதண்ணீர் பயன்படுத்த வேண்டாம் எனில் எண்ணெய் குளியல் எவ்வாறு குளிப்பது, எண்ணெய் குளியல் அவசியமாக வேண்டாமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து நம்ம சின்ன சோதனைக்கு எடுத்துக்கலாமே, ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாங்க. எண்ணெய் குளியல் நல்லதுன்னு சித்தர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. ஆகவே எண்ணெய் குளியல் குளிக்கலாம். அந்த எண்ணெய் போகணும்னா சுடுதண்ணி ஊற்றுனா போகும் ஆச்சுங்களா. எண்ணெய் குளியல் வந்து அது குளிர்ச்சிக்காகத்தான். ஆகவே நீங்கள் சுடுதண்ணியும் பயன்படுத்துங்க. அப்புறம் வந்து சீயக்காயெல்லாம் பயன்படுத்தலை, இயற்கையாக இருக்கிற விஷயங்களை பயன்படுத்தி குளிக்கலாம், ஒரு தவறும் இல்லை. குளிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிங்கன்னா வெட்டுக்குன்னு ஆயிரும். தூங்கி ஒவ்வொருத்தர் தூங்கினா நல்லதும்பாங்க, ஒவ்வொருத்தர் தூங்காமல் இருந்தால் நல்லதும்பாங்க. ஆகவே இது வந்து சித்தர்கள் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணாங்க உடலை வச்சு. நாம் இந்த ஒரு எண்ணெய் டப்பாவை வச்சுட்டு நம்ம உடலை ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? ஸோ உங்களுக்கு சூட் உடம்பா, குளிர்ந்த உடம்பா, இல்லை நார்மலான உடம்பா, உடலுக்கு உடல், வயதுக்கு வயது, சூழலுக்கு சூழல், எப்படி ஒத்து வருது வல்ல அப்படின்னு ஒரு சின்ன ரிசர்ச் எடுத்துக்கங்க, பண்ணி பாருங்கள். முதல்ல அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அது ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் வந்து குளிக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி தான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஆச்சுங்களா. அது இப்போ வந்து எண்ணெய் குளியல் ஏன்னா 3 தடவை 4 தடவை கூட பச்சை தண்ணியிலேயே ஊற்றி குளிச்சுக்கிறதுனால எண்ணெய் குளியலுக்குள்ள போகிறது இல்லைங்க. உனக்கு வெய்ய காலம் வந்ததுனால ஒரு வேளை பண்ணால் நல்லா இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். வாழ்க வளமுடன் மணிகண்டன் மணி சகோதரர். ஆனால் நான் ஸ்டேஜ் 2 நோஃபேப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் பாத்ரூமில் உட்காந்து முக்குனா விந்து சக்தி வெளியேறிடுது. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். அந்த மாதிரி பண்ணாதீங்க ஆச்சுங்களா. எதுக்குமே அழுத்தம் கொடுக்காதீங்க உடல் உறுப்புகளுக்கு, அழுத்தமே வேண்டாம். சுவாச பயிற்சிகள்லையாகட்டும், உடல் பயிற்சிகளையாகட்டும், யோக பயிற்சிகளாகட்டும், உடலில் பெயின் வர அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அது நம்மளை பலவீனப்படுத்தும். ஒன்று. அடுத்தது வந்து நீங்கள் வந்து இனிமா போன்ற நம்ம நீங்கள் போட்ட கமெண்ட்ஸுக்கிலே சகோதரர் போட்டிருந்தாரு, இனிமா போன்ற சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் முயற்சி பண்ணலாம். அதாவது பாத்ரூம் போகையில் எளிமையாக வயிற்றிலிருந்து உணவுகள் செரிமானமாய் வெளியில் போகிறக்கு தகுந்த உணவு வகைகள் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் உறுதியாகிற வரைக்கும், பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு ஸ்டெடி ஆகிற வரைக்கும்
எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் போக போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயமா இருக்காது. ரொம்ப அழுத்தம் உடலில் இருக்கும் எந்த பாகத்துக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா உடல் இரும்பல் ஆகலை இல்லைங்களா, அது ஒரு சதை ஆச்சுங்களா. ஆகவே ரொம்ப அழுத்தம் கொடுத்து அது ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு கஷ்டமாயிரும். ஆகவே இது பண்ணால் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியுதுன்னா அது பண்ணாமல் விட்டு அது பண்ணாமலேயே சால்வ் பண்ணுறக்கு என்ன வழின்னு பாருங்கள், தானாக உடல் சரியாயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஹாய் ப்ரோ, வி வில் ஸ்டார்ட் சேலஞ்சஸ் லைக் 48 நாள், 90 நாள், 120 நாள். ஐ திங்க் இட் மே பி கம்ஃபர்ட் ஃபார் பிகினர்ஸ். வாழ்க வளமுடன். ஆமாங்க, இப்போ 60 நாள் கடந்துட்டோம், இன்னொரு 20 நாள், 30 நாள் போயிட்டால் 90 நாள் சேலஞ்ச் மாதிரியே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமேல் வந்து 48 நாளோ 90 நாளோ அல்லது இன்னும் ஷார்ட்டாகவோ நம்ம தொடங்கலான்னு ஒரு யோசனை. ஏன்னா நம்ம டெய்லி வீடியோ போட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குதுங்க. சகோதரர்கள் கவுண்டிங்ஸ் போட்டுட்ருக்காங்க, அதற்காகவே ஊக்கம் கொடுக்கறதுக்காக பேச வேண்டியதாக இருக்குது. ஆகவே எனக்கும் இந்த 90 நாள் முடித்து இறைவன் வந்து பெரிய சிக்கல்கள் எல்லாம் வாழ்க்கை பாதையில் இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து ஒரு சேலஞ்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்ப கட்டத்தில் பலரும் இந்த 48 நாளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அது போல் எடுத்துகிட்டு அப்போ புதிய புதிய விஷயங்கள் அதுக்குள்ளே முடிந்தளவுக்கு புத்தகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிடுறேங்க. ஸோ அந்த வேலைகளும் முடிஞ்சிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி பண்ணி சித்தர்கள் பாடல்களோடு கூடிய சித்தர்கள் பாடலோடு சேர்ந்த 48 நாள் மாதிரி எடுத்துகிட்டு போகலான்ட்டுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து புலிக்குட்டி சகோதரர், எனக்கு தெரிஞ்சு பிராணயாமம் தான் ஃபஸ்ட்டு யோகான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். உண்மைதான், பிராணயாமம் அப்படிங்கிறது வந்து முதல் யோகா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப எளிமை, சுவாசத்தை கவனிச்சுட்டு வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம் இல்லாத வேலை. அப்போ நம்மை உணர்ந்து கொள்வதற்கு மிகவும் உத்வேகமாக சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுங்க. பிராணதவத்தை அதுக்கு எந்த ஒரு அழுத்தம் கொடுக்காமல் இயல்பாக எளிமையாக எல்லோராலும் புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தவமுறை, அது வந்து தியானம் தான் ஆச்சுங்களா. தியானம் ஆச்சுங்களா, அது தவமாக மாறாது. அந்த சுவாசத்தில் இருக்கும் கவனமும் மறைந்து எல்லாமே மறைந்து உள்ள போகையில் தவமாக மாறிடும். துவக்கத்தில் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, எண்ணத்து பின்னாடியே ஓடிட்டு இருப்போம், மனசு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறக்கு அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும். அதுக்கு வந்து சுவாசத்தை கவனிப்பது பிராண தவம் அப்படிங்கிறது உதவியாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து புலிக்குட்டி சகோதரர் இன்னொன்று போட்டிருக்கீங்க, ஆனால் நான் வந்து தெரியாமல் ஆபாச படம் பார்த்து கீழே முதுகு வலிக்குது, சிறுநீரில் சிறிதளவு விந்து போன மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குது, என்ன செய்கிறது, நான் இனி ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன், அதை வேறு ஃபோனில் இருந்து மெசேஜ் பண்ணுறேன், ஐயா இதுக்கெல்லாம் ஏதாச்சும் தீர்வு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து மாறும்போது என்ன ஆகும், அப்போது நீங்கள் அரிஜஸ்டெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் அது லாக்டோஸ் திரவம் உற்பத்தி ஆயிரும், அதுதான் உங்களுக்கு பிசு பிசுப்பாக இருக்குது. இந்த நிலை சரியாக இருக்கு 2-3 நாள் ஆகும் ஆச்சுங்களா. நீங்கள் ஆகவே மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஓரிரு நாளில் நார்மலைஸ் ஆயிரும். அப்போது பெருசாக எடுத்துக்காதீங்க, அதையவே நினச்சிட்டு இருக்காதிங்க, பரவாயில்ல விட்டுருங்க, அது தூக்கி வீசிடுங்க. நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, மன உறுதியோடு இப்போ மெசேஜ் போட்டிருக்கீங்க, அதையெல்லாம் குற்றுணர்வாக பார்க்காதீங்க. அது முதல்ல இக்னோர் பண்ணுங்கள். அந்த எண்ணம் வந்தாலே அதை புறக்கணிச்சிட்டு நீங்கள் லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து ரமேஷ் ராஜா சகோதரர், 171 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. அன்னை இட்ட பால் எல்லாம் ஐம்பொறி ஆகவே, பின்னை இட்ட வாழ்வெல்லாம் பைய இன்பம் தேடியே, முன்னை இட்ட தீவினை முந்தி நின்று ஆடவே, கண்ணமிட்ட ஒருடல் குன்ற தீயில் வேகமே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமை பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர்கள் பாடல்களுக்கு இணையாக இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ அருமை பாருங்க. அன்னை இட்ட பாடெல்லாம் 5 பொறிகள் ஆகவே ஆச்சுங்களா. அன்னை வயிற்றுக்குள்ளிருந்து கூட ஆச்சுங்களா, தொப்புள் கொடி வழியில் வர்ற எனர்ஜி எல்லாம் சேர்ந்து 5 பொறிகளாக, 5 பொறிகள்னா எல்லாம் ஒட்டுமொத்த உடலாகவும் மாறுது. முக்கியமாக 5 பொறிகள்ங்கிறத அவர் ஏன் குறிப்பிடுறாருன்னு பார்க்கலாம். பின்னையிட்ட வாழ்வெல்லாம் பைய இன்பம் தேடியே ஆச்சுங்களா, அன்னை கொடுத்த பால் மூலமாக நம்ம ஆற்றலை பெற்று 5 பொறிகளாக மாறி அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்குதாமாங்க. பின்னையிட்ட வாழ்வெல்லாம் பைய மெதுமெதுவாக இன்பத்தை தேடியே போயிட்டு இருக்குது. அந்த 5 புலன்கள் மூலமாக இன்பத்தை தேடி ஓடிட்டு இருக்குது. அன்னை இட்ட பாலில் கிடைச்ச உடலும் 5 பொறிகளுமே, முக்கியமாக அந்த 5 பொறிகள் வந்து வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறமேல் வந்து அந்த 5 பொறிகள் மூலமாக கிடைக்கிற இன்பத்தை நோக்கி போகிறதான் வாழ்க்கையாகவே இருக்குது. முன்னை இட்ட தீவினை முந்தி நின்று ஆடவே ஆச்சுங்களா. அதுக்கு தூண்டுதலாக என்ன இருக்குன்னா நம்முடைய பாவப்பதிவுகள், வினைப்பதிவுகள், நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து வந்த பழக்கப்பதிவுகள் எல்லாமே நமக்கு உள்ளே இருந்து முன்னை இட்ட தீவினை முந்தி நின்று ஆடவே, கண்ணமிட்ட ஓரிடல் குன்ற தீயில் வேகமே. கண்ணமிட்டா
என்ன ஆகுங்க? கண்ணமிட்ட ஓரிடல் குன்ற ஆச்சுங்களா. கண்ணமிட்டம்னா என்ன ஆகும்? குன்றீர் உடல் ஆச்சுங்களா. கண்ணம் அப்படிங்கிறது என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இனப்பெருக்க செயல்பாடுகள்னு எடுத்துக்கலாம். கண்ணமிட்ட ஓருடல் ஆச்சுங்களா. அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிட கூடாதும்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர் மேலே சார்ந்து ஆச்சுங்களா கண்ணமிடுறதுன்னு என்ன போய் படுத்துக்கிறது. அப்போது யாராச்சும் ஒரு உடலின் மீதோ உயிரின் மீதோ காதலாகவும் திருமணமாகவும் இது மூலமாகவும் கண் இன்னொரு உடல் மேலே நம்ம போய் சாரும்போது அது உடல் குன்றும், உடல் குன்ற ஆரம்பிக்கும். கண்ணமிட்ட ஓருடல் குன்ற அப்புறம் தீயில வேகுமே ஆச்சுங்களா. ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வரியில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. வாழ்க வளமுடன் செல்வகுமார் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். திரைப்பட துறையில் உள்ள நடிகர் நடிகைகள் எல்லோரும் மிக பிரபலம், ஆக காரணம் என்ன? அவர்கள் அனைவரும் செலிபஸை ஃபாலோ பண்ணுவார்களா? அவர்கள் அவர்கள் நடிப்பு திறமை மூலம் மக்களை கவர்ந்தாலும் அதில் மக்கள் அவர்களை பார்த்து ரசிக்க என்ன காரணம்? மேலும் அவர்கள் மக்களை கவர என்ன செய்கிறார்கள், இல்லை வேறு ஏதேனும் காரணம் உண்டா? அது வந்துங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு விஷயத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் அப்படிங்கிறது வந்து வந்துடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மால் இல்லாத பல விஷயங்களை சினி திரையில் காட்டும்போது மக்களுக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம் வருது இல்லைங்களா? எல்லாமே ப்ரொமோஷன், ப்ரொமோட்டு தான் ஆச்சுங்களா. இப்போ நமக்கு ரொம்ப ஒரு உணர்வோடு பயங்கரமாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி வெளியில் வரும்போது நம்முடைய உயிரையும் உணர்வுகளையும் அது கலந்து அவங்க அந்த நடிப்பாக வெளியில் வர்றதுனால அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அதை விட மிக சிறப்பாக பல்வேறு துறைகளில் இன்னும் பலரும் இருக்காங்க. ஏன் அவங்க மேலே மக்களுக்கு அவ்வளோ ஆர்வம் போல? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களையும் ஈர்க்கும் துறையாக இருக்குது, புரிஞ்சுதுங்களா? திரைப்படத்துறைங்கிறதே ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு துறை. எப்படி எப்படி எல்லாம் பண்ணால் மக்களின் காந்த ஆற்றலை ஈர்க்க முடியும், உணர்வுகளை எப்படி சுண்டி இழுக்க முடியும், எப்படி மக்களை அழுக வைக்க முடியும், அதாவது மக்களின் உணர்வுகளோடு பின்னப்பட்டு சூழலோடு வாழ்க்கையோடு தொடர்புடைய கதைகளை வந்து எடுத்து மக்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நடக்கிற துறை திரைத்துறை. மற்ற துறைகள் அப்படி இல்லை. மற்ற துறைகள் ஏன் கார் தயாரிக்கிற நிறுவனம் இருக்குது, எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, அது இதை விட சிறப்பாக இதை விட வலிமையான மக்கள் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் ஏன் ஃபோக்கஸ் இதில் இருக்குதுன்னா இந்த ஃபோக்கஸ் மக்களை நோக்கி இருக்குது. மக்களை நேரடியாக புலன்களோடு உணர்வுகளோடு உயிர் ஆற்றலோடு தொடர்பு படுத்தி திரைத்துறையில் வந்து கதை வசனம் பாடல் எல்லா விதத்துலேயுமே வந்து மக்களை ஈர்க்கிறதுக்கு தகுந்தார் போலவே அது நடக்கிறதுனால அதில் மக்களும் இயல்பாக வந்து அதை விரும்புகிறாங்க. அப்போ அந்த மாதிரி நடக்குதுங்க. அப்புறம் நடிகர் நடிகை எல்லாரும் பிரபலமாகிறதுக்கு காரணம் அப்படிங்கும்போது மக்களுடைய கவனம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு லைட்டு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணையில அந்த இடத்துல பன்னிக்குட்டி போனாலும் ஃபோக்கஸ் ஆகும், நாய்க்குட்டி போனாலும் ஃபோக்கஸ் ஆகும், யானை போனாலும் ஃபோக்கஸ் ஆகும், ஃபேமஸ் ஆகும் ஆச்சுங்களா. ஆகவே அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒட்டுமொத்த மக்களின் மன அலைகளையும் எண்ண அலைகளையும் ஈர்க்கப்பட்டு துவங்கி நடந்துட்டு இருக்கிற ஒரு துறையில் அந்த இடத்துல யார் போனாலும் அங்கே ஃபேமஸ் ஆகத்தான் செய்யும். ஆகவே அது பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. நாமளும் ஈசல் பூச்சியாட்டு போய் அதில் விழணுமா? அது உண்மை உணர்ந்தவங்க அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் உதயகுமார் சகோதரர், அண்ணா எனக்கு என்னோட லைஃபு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அண்ணா எனக்கு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப பிடிக்கும், மெடிடேஷன்லாம் பண்ணுறேன், பட் நமக்கு எதுக்கு இந்த லைஃப், என்ன கர்மா, ஒன்றுமே புரியல. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ். வாழ்க வளமுடன். இதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவதுங்க நம்ம வாழ்க்கை எதையை நோக்கி போகுது அப்படின்னு ஜட்ஜு பண்ணுற நிலையில் நம்ம கிடையாது ஆச்சுங்களா. நம்ம ஏன் பிறந்தோன்னு நமக்கு தெரியுமா? நம்ம நினச்சிதான் நம்ம பிறந்துமா, இல்லை நம்ம மரணம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கா? எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம இந்த நேரத்தில் இந்த க்ஷணத்தில் நம்ம உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு, புரிஞ்சுதுங்களா? 100 வயசு வாழ்ந்து கடைசியில் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் உயிர் வாழ்றதுக்காக மருத்துவமனையில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன் அத்தனை 10 லட்சம் வாழ்றதுக்காக செலவு பண்ணணுமா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த 10 நாள் வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம், அவ்வளோ உறுதி அந்த வாழ்க்கைங்கிறது. ஏன்னா இந்த உயிர் இந்த உடலில் வாழ்வதற்காக இந்த உடலில் தாயின் கருவில் தந்தையாரின் உயிரணுக்கள் மூலமாக வந்து பிறந்தாச்சு. இப்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையின் பர்பஸே. நம்மை உணர்ந்து நமக்குள்ளாகவே சிவம், நம்முடைய உயிரணுக்கள் தான் சிவமே. நம்மை உணர்ந்து வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை என்ஜாய் பண்ணி வாழ்றது. என்ஜாய்னா உடனே சிற்றின்பத்தில் ஓடுறது இல்லைங்க. நம்மை உணர்ந்து வாழ்றதுக்கு நமக்குள்ளாக ஆழ்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அத்தனை தவமுறைகளையும் அத்தனை விஷயங்களையும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்மளும் சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் பயிற்சிகளை மாற்றியும் கொடுத்து வச்சுருக்கிறோம். ஆகவே
நீங்கள் வந்து லைஃப் எதை நோக்கி ஓடுதுன்னு நம்ம கால்குலேட்டே பண்ண வேண்டியதில்லை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நல்லா நடக்கும்ட்டு நம்ம இருக்கும் நேரத்தை பயனுள்ளதாக நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி வாழணும். ஒன்று, நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, இது தாரக மந்திரமாக கூட வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் ஒன்று அது நமக்கு பயன்படணும். நம்ம இந்த பூமியில் உயிரெடுத்து வந்திருக்கிறோம், நம்ம தவமும் தியானமும் செய்யும்போது நமக்கு பயன்படணும். இல்லைன்னா அந்த விஷயம் மற்றவர்களுக்காச்சும் பயன்படணும், சமுதாயத்துக்காச்சும் பயன்படணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு மாறி நம்முடைய காந்தாற்றலை விரயம் செஞ்சுட்டு சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வெட்டிய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே போயிடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம செய்கிற விஷயம் நமக்கு பயன்படணும், இல்லைன்னா சமுதாயத்துக்கு பயன்படணும். வாழ்க வளமுடன். இப்போ எனக்கு 24 வயசு ஆகுதுப்பா. இப்போது நான் விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ண என்னோடய 50 வயசில் இப்போ இருக்கிற மாதிரியே இளமையோடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அதாவது நாட்கள் காலங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. சித்தர்கள் வந்து இந்த விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் செஞ்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததான் ஆச்சுங்களா எழுதியிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே தெரியும். காலம் அப்படிங்கிறது நகராது நிற்கும் ஆச்சுங்களா. இன்றைக்கி கூட ஒரு குரல் சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா மேனியும் சிவந்திடும், வயசானா கூட இளமை திரும்பும், இல்லை வயதாகாத நிலையும் தொடரும் அப்படின்ட்டு. நம்ம வாழும் வாழ்க்கை எதை நோக்கி இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது. இளமையாகவே வாழணும்னு விரும்பணும் அப்படின்னா அதுக்கான முத்திரை பைத்தல் போட்டு அதற்கான பயிற்சிகள் நமக்குள்ளாகவே நம்ம நிலச்சு இருக்கும்போது நிச்சயமாக வயது பலரும் நீங்கள் பார்க்கலாம், 50 வயசுலேயும் சொல்ல முடியாது, ரொம்ப இளமையாக இருப்பாங்க. ஒரு சிலர் 15-16 வயசுலேயே வயசான தோற்றத்தில் வந்துடுவாங்க. ஆற்றல் விரயம் தான் காரணம்ங்க. ஆகவே அதுக்கான பயிற்சிகளோடு நம்ம அதுதான் வாழணும், வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். விந்துஜெயம் பயிற்சி 100% உதவுங்க அதுக்கு. வாழ்க வளமுடன். அண்ணா, நான் 42 நாள் விந்துஜெயம் பயிற்சி பண்ணணும், காந்த தவம் 42 நாள் இருக்கீங்க, விந்துஜெயம் பயிற்சி பண்ணணும், காந்த தவம் விபாசனா தவம் பண்ண முடியல, விந்துஜெயம் பயிற்சிக்கு எந்த தியானம் பண்ணுறது குழப்பமாக இருக்குது, அதே நேரத்தில் பயிற்சி செய்வதற்கு ஆர்வமாக இருக்குது. நீங்கள் விந்துஜெயம் பயிற்சிக்கும் தவத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் ஒரு நாள் முழுமையாக செஞ்சீங்கன்னா 6 மாத காலம் தவம் செஞ்சதுக்கு சமம். விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு உங்கள் மனசு எந்த தவம் செய்ய சொல்லுதோ அது நீங்கள் செய்யுங்க. அமிர்த தவம் இருக்குது, அது செய்யுங்க. விந்துஜெயம் பயிற்சி முடித்தோன்னே 1.5 மணி நேரம் அமிர்த தவம் செய்யலாம். அப்படியே ஆற்றல் வந்து அப்படியே டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகுது, நல்லா உணர முடியுங்க. ஆகவே நீங்கள் எல்லா தவமுறைகளையும் முதல்ல கற்றுக்குங்க. 10-15 தவமுறைகள் இருக்குது. அப்புறம் விந்துஜெயம் பயிற்சி அது கம்பல்சரி, டெய்லி எல்லா நேரத்துலையும் ஒரு நாளைக்கு 10-15 தடவை செய்கிறது. அதுக்கு தவத்துக்கு குழப்பிக்காதீங்க. விந்துஜெயம் பயிற்சி ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பிச்சுருங்க, தவமும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பம் தோணுதோ அதே நீங்கள், நிறைய பழங்கள் இருக்குது எந்த பழம் சாப்பிட்லான்னு தோணுதோ அதுக்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பயிற்சிகள் தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் செஞ்சுட்ருக்கலாம். உங்கள் நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்யறதுக்கு இல்லைங்க, 24 மணி நேரம் தவத்திலேயே இருக்கலாம். அதுக்குத்தான் நம்ம தவமுறைகளை வடிவமைச்சு சொல்லியிருக்கிறோம். சும்மா ஒரு 20 நிமிஷம் செஞ்சால் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பிரம்மச்சரியர்களுக்கு பயன்படாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து நிஷாந்த் சகோதரர். ப்ரோ, ஐஎம் நிஷாந்த். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு, மிகப்பெரிய நான் ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன், பக்தன்னு சொல்கிறத விட காதலன்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா, சிவ பெருமாளை நினைக்காத மணி நேரம் எல்லாம் எப்போதுமே அவர் நினைப்புல தான் இருப்பேன். சுய இன்பம் பண்ணலாம் கூட நான் சிவபெருமாளை மனசில் நினச்சி கண்ணை மூடினாலே எனக்கு நெற்றி புருவம் நடுவில் கொஞ்சம் மேலே இன்னும் புரு புருன்னு இருக்கிற மாதிரி அழுத்துற மாதிரி. மற்ற கடவுளை நினச்சா அந்த சென்ஸ் இல்லை, ஆனால் சிவனை நினச்சி கண்ணை மூடினாலே எனக்கு அப்படி பண்ணுது. சாங் கேட்டால், திருவாசகம் சாங் கேட்டாலும் ஆழ்ந்த சிவ நினைப்பு சிவ நினைப்பில் போனாலே, அவனை நினச்சி கண்ணை மூடினாலே எனக்கு நெற்றி புருவம் மேலே ஒரு அழுத்தம் புருபுருன்னு ஆகுது. ஸோ இந்த ஃபீல் என்ன, நான் எப்போ சிவன் மேலே ரொம்ப காதல் வந்துச்சோ அதில் இருந்து எனக்கு இப்படி ஆகுது ப்ரோ. முப்பொழுதும் என் சிவன் நினைப்பில் ப்ரோ இருப்பேன். முருகனை மனசில் நினச்சா ஒரு அமைதி ஆகுது, பட் சிவனை நினச்சா அப்படியே நெற்றி புருவம் நடுவில் ஒரு பிளேஸில் ஒரு உணர்வு இருக்குது, அழுத்தம் என்ன ப்ரோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வீடியோவில் தெளிவாக சொல்லுங்கள், நாளைக்கு வெயிட் பண்ணுறேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதுதான் வந்து துரிய சக்கரம்னு சொல்கிறதுங்க. சிவ நிலை அப்படிங்கிறது என்னன்னு முதல் புரிஞ்சுக்கணும். நாம் வந்து உயிரணுக்கள் தான் சிவம், சிவனே சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லும்போது
அப்போ வந்து சீவனே சிவலிங்கம்னு சொல்லும்போது திருமந்திரத்திலிருந்து சீவன் அப்படிங்கிறது என்ன? நம் தந்தையாரின் உயிரணுக்கள், ஒரு சொட்டு விந்து சக்தியில லட்சக்கணக்கான மனித உயிரணுக்கள், அது ஜீவன் தானே, அது உயிரணுக்கள் தானே. அப்போ அது வந்து அதுல ஒரு உயிரணு தான் தாயாரின் கருவில் இணைஞ்சு நம்ம உடலா வந்துட்டோம். அதுல இப்ப நமக்கு உடல்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஒரு சொட்டு விந்து சக்தியில அத்தனை உயிரணுக்கள் சுரக்கும், உடல் முழுக்க உயிரணுக்கள் பரவி இருக்கு. அப்போ ஜீவனே சிவனா இருக்கும்னா நம் உயிரணுக்களின் நிலை தான் சிவநிலை. அப்போ அந்த உயிரணுக்கள் தன்னைத்தானே சுழலும் போது காந்த ஆற்றலா வெளிப்படுது. ஃபேன் இருக்கு, அது சுத்தும் போது அதுல இருந்து காற்று வர்ற மாதிரி காந்த ஆற்றல் வெளிப்பட்டு வெளியில வருது. இப்ப இது ஒரு பேசிக்ங்க. அப்ப அந்த காந்த ஆற்றல் வெளியில வரும்போது ஐந்து புலன்கள் வழியாக ஒரு, இப்ப எப்படி கரண்ட் வந்து வரையில லைட்ல வரையில வெளிச்சமா ஃபேன்ல வரையில காத்தா மிக்சியில் ஓடும் போது மிக்சியை அந்த ஒவ்வொரு உறுப்புகளின் வழியில அது வேலை வேற வேற வேலைகள் செய்யுது, அதே கரண்டை வச்சு காரும் ஓடுது. அது மாதிரி நம் உடலில் உற்பத்தியாகும் உயிரணுக்களிலிருந்து வரும் காந்த ஆற்றல் நம் உடலை இயக்குது ஆச்சுங்களா. அப்போ மனசு யோசிச்சு பாருங்க, உயிரணுக்கள் இருந்து காந்தம், அப்ப காந்தத்திலிருந்து வெளியில வர்றது என்ன? ஐம்புலன்கள் வழியாக மனமே தான் வெளியில வருது, புரிஞ்சுதுங்களா? மனமாகவும் எண்ணங்களாகவும் வெளியில வருது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒரு ஆடியோ சிவத்தை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன ஆகுது, அந்த மனதின் மூலமாக எண்ணங்கள் மூலமாக நீங்க சிவத்தோடு ஐக்கியமாக அந்த பாடல்களை கேட்க அந்த மன அலைச்சூழலும் எண்ணங்களும் அப்ப காந்தத்துக்குள்ள போகும். ஆக்சுவலேனா ஆழ்ந்து போறீங்க, இன்னும் ஆழ்ந்து போகையில உயிரணுக்களுக்குள்ளேயே போகும். உயிரணுக்கள் கிட்ட நீங்க நெருங்க நெருங்க என்ன ஆகும், உடலில் இருக்கும் சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிறது நம்மளால உணர முடியும். அதுக்கு பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா காந்த ஆற்றல் நல்லா இருக்கணும். இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு அது உணர முடியும், அப்புறம் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு அது நல்லா உணர முடியும். ஆனா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்காங்களோ அதுல ரொம்ப ஆழ்ந்து போக முடியும் ஆச்சுங்களா. சின்ன சின்ன சிலிர்ப்பு வரும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தா மணி கணக்குல நாட்கள் காலங்கள் மறந்து ஆக்னாத் தவத்திலேயே துரிய தவத்திலேயே வாழ முடியும், புரிஞ்சுதுங்களா? அந்த அளவுக்கான சக்தி பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது. ஏன்னா நீங்க நினைக்கிறது சிவத்தை பத்தி, உடல்ல அபரிமிதமா இருக்கிறது சிவன் தான், உயிரணுக்கள் தான். அப்போ என்ன ஆகும், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காப்பாத்தி வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உடல் வந்து வலிமையும் அடையும், வான்காந்த ஆற்றலும் நிறைய ஆரம்பிக்கும். ஏன் ஆக்ன துரியத்தில் ஆழ்ந்திருக்கும் போது தலைவலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுங்கிறாங்க, ஏன்னா ஆற்றல் இறங்குது. அப்போ அது வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும், வான்காந்த ஆற்றலும் ஜெயந்துருச்சு, அப்போ அது உடல் ஆற்றலாம் மாத்தணும், அப்போ அதுக்கு வேகம் தனித்தல் பயிற்சி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி பாடல்கள் இதெல்லாம் கேட்கும்போது மனசு ஒடுங்கி காந்தம்ங்கிறது உணர்வுகளுக்குள்ள போகும், உணர்வுகள் ஒடுங்கி காந்தத்துக்குள்ள போகும், காந்தம் ஒடுங்கி சிவத்துக்குள்ளேயும் போகும், சிவம்னா உயிரணுக்களுக்குள்ள போகும். அப்போ ஆழ்ந்து உள்ள போக போக நமக்கு வந்து சக்கரங்கள்லேருந்து சூட்சும தேகம் ஆக்டிவேஷன் ஆகும். அந்த சூட்சும தேகத்தை முழுமையாக இயக்கிறது இந்த சக்கரங்கள். உடல்ல நம்ம ஸ்தூல தேகம் சூட்சும தேகம் இதை பத்தி பேசினா நிறைய பேசலாமுங்க. இதெல்லாம் ஏன் பேச முடியாம நம்ம ஸ்டாப் பண்றேன்னா, யூடியூப்ல ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சுன்னா மத்தவங்களுக்கு அந்த பொறுமை வீடியோ பாட்டே இருக்க முடியாது, அதுக்காகவே பாட்காஸ்ட் நம்ம பண்றோம் இல்லைங்களா. மணி கணக்குல நம்ம விளக்கம் கொடுக்கலாம், தவறே இல்லைங்க, இறைவன் வழிகாட்டட்டும். ஒவ்வொரு வேலையா ஒவ்வொரு வேலையா நிறைய பணிகள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் செதுக்குவோம் வாழ்க்கையை ஆச்சுங்களா. முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் சொல்றேனுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சாகவே கேள்வி பதில் முடிஞ்ச அளவுக்கு நான் பாட்டேன். ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தா celibacy@gmail.com ஒரு மெயில் போடுங்க, அதுல போட்டீங்கன்னா நான் பெயர் படிக்க மாட்டேன். கீழே யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல நீங்க கேள்விகள் கேட்டீங்கன்னா அது பெயரோடு இருக்கும், நான் பெயர் படிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க பொது வேலையில கமெண்ட்ஸ் போட்டதுனால. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே, மீண்டும் நாளை தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் கூடிய விரைவில் அந்த பாட்காஸ்ட் விஷயங்கள் கம்ப்ளீட் ஆயிரும், அப்லோடு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வேலை, அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் சகோதரர்கள் வந்து எந்த வேலை செய்யும் போதும் ரேடியோ எஃப்எம் மாதிரி போட்டு விட்டுட்டு இன்டர்நெட்டே இல்லைனாலும் டவுன்லோட போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கேட்கறக்க ஆரம்பிச்சிடலாம், நல்லா இருக்கும். நம்ம மனம் வந்து எந்நேரம் யூடியூப்ல பார்த்து அந்த ஐந்து புலன்கள் வழியாக ஆற்றலை விரைவில் செய்யறதுக்கு பதிலாக அதையும் பயன்படுத்திக்கலாமுங்க. இப்போ வீடியோவில் பார்த்தா நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும், நம்ம பேசுறதுல கண்ணில் பார்ப்போம், அது காதில் மட்டும் கேட்போம்னு வைங்களேன். இப்போ டெய்லி டெய்லி போகிறத நீங்கள் கேட்கலாம், பழைய விஷயங்கள் எத்தனை கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லி வச்சுருக்கோம், ஆனால் அது எல்லாரும் போய் பார்க்கறதே இல்லை, புதுசாகவே தான் கேட்குறாங்க. ஆகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்கறக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அது ரெடி பண்ணிட்டு இருக்கு. விரைவில் அது வேலைகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க, நான் அதை ப்ராப்பராக அறிவிக்கிறேன். அறிவிச்சா நம்ம இணையதளத்திலேயே celibacy.in, ஒருவேளை யூடியூப் செயல்படாமல் போகலாம், ஒருவேளை எல்லாமே கனெக்ஷன் இல்லாமல் போனாலும் celibacy.in ங்கிறது நம்முடைய சொந்த இணையதளம்.
ஏன்னா நம்ம வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இணையதளத்து பேரை நம்ம போட்டு போட்டு வச்சுருப்போம். என்ன காரணம்னா எதுவும் நிரந்தரம் இல்லை, நமக்கான ஒரு டொமைனு ஒரு வெப்சைட் இருக்குது. எல்லா பக்கம் சிக்கலானாலும் இந்த யூடியூப்லேயே ஸ்ட்ரைக் பண்ணி நிறுத்தினாலும் எதில் நிறுத்தினாலும் நம்ம இணையதளத்தின் மூலமாக நம்ம கம்யூனிகேஷனில் இருக்க முடியுங்கிறதுக்காக ஆகவே சகோதரர்களை தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம். வாழ்க வளமுடன்.